ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கெட்ட நாற்றம் அடிக்குது, இல்லை துர்நாற்றம் வீசுகிறது. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? இட் ஸ்மெல்ஸ் பேட். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேட் ஸ்மெல், அதாவது துர்நாற்றம், இதுக்கு நம்ம வேறு என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? துர்நாற்றம் வீசுகிறது, இங்கே கெட்ட நாற்றம் அடிக்குது, இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? இட் ஸ்மெல்ஸ் பேட். சரிங்களா? ஸோ இந்த பேட் ஸ்மெல்லுக்கு பதிலாக நம்ம பேசிக்காக என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்பிளசன்ட் ஸ்மெல், டிஸ்கஸ்டிங் ஸ்மெல், ரோட்டன் ஸ்மெல். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு பாருங்கள். இட் இஸ் அன்பிளசன்ட் ஸ்மெல், இட் இஸ் டிஸ்கஸ்டிங் ஸ்மெல். சரிங்களா? இதுவே நீங்கள் அட்வான்ஸ்டாக ஒரு வேர்ட் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னாக்கா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டிங்கி. சரிங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு சொல்கிறேன்னு பாருங்கள். இட் இஸ் ஸ்டிங்கி. துர்நாற்றம் வீசுகிறது, இல்லை கெட்ட ஸ்மெல்லுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் ஸ்டிங்கி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ஓன் சென்டென்சஸ் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வேர்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேள்விப்பட்டுறீங்கன்னாக்கா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கிலீஷ் பேச ரொம்ப ஆசையாக இருக்கீங்க, பட் உங்கள் கூட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. சப்போஸ் நீங்கள் பேசினா கூட உங்களை கலாய்க்கிறாங்க, இல்லை கிண்டில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோ வந்து சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.